மன்னார்குடி அருகே இரண்டு விபத்துகள் நேர்ந்துள்ளது. அதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார். விஜயகுமார், இரண்டு விபத்துகள் நேர்ந்துள்ளது, இது எப்படி நேர்ந்தது, இதில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர், தற்போதைய கால விவரம் என்ன? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் வேறு வேறு இடத்தில் இரு சம்பவங்கள் நடந்தது. இதில் நான்கு பேர் உயிரிழந்தனர். அதன் வந்து வடாதிமங்கலம் அருகே ஊட்டி அணி என்ற இடத்தில் சிவகுமார், அவரது மனைவி, இரண்டு மகள்களும் திருவாரூர் சென்று தீபாவளிக்காக ஆடை எடுத்துட்டு திரும்பி வரும்போது வாகனத்தில் மோதி சம்பவ இடத்திலே சிவகுமாரும் அவரது 12 வயது மகள் சரளாவும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பாக்கி இருவரும் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. அதேமாரி மன்னார்குடி அருகே ஐயர் சமாதி என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது ஜல்லி ஏற்றி மன்னாரூரிலிருந்து திருவாரூர் நோக்கி சென்ற லாரி ஒன்று மோதியது. இருவரும் மாரிமுத்து ராஜராஜன் இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காரும். இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்திலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜயகுமார், நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க, இது குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? அதாவது வாகனத்தில் சென்று போக்குவரத்து காவல்துறையிடம் கேட்டபோது போக்குவரத்து சென்று இருசக்கரத்தில் வாகனம் போது மிக மெதுவாக செல்ல வேண்டும், மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும், ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்று பலமுறை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க. இருந்த போதிலும் இந்த தீபாவளி நேரத்தில் இதுமாதிரி சம்பவம் நடந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுடைய தகவலுக்கு நன்றி விஜயகுமார்.